வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கு, நீங்கள் எல்லாம் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இப்போ நம்ம ஜம்முவில் இருக்கவங்க ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோம். நேற்று வந்து அந்த சூப்பர் ஃபாஸ்டான அந்த வந்தே பாரத்தில் வந்து இங்கே இறங்கினவங்க ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின்குள்ளேயே வந்துட்டோம். இது நம்ம பேசுறது இப்போதே மாட்டேங்க, கத்திக்கினே இருக்கு. எவ்வளோ சவுண்டாக பேசு பாருங்க, இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் சொல்கிறேன், ஒரு இன்ட்ரோ கூட எடுக்க மாட்டுறாங்க. வர வர இந்த ரயில்வே ஸ்டேஷன் அனௌன்ஸ்மெண்ட்லாம் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. சரி விடுங்க அதெல்லாம். இப்போ நம்ம ஜம்முலேருந்து வண்டி கிளம்பிடுச்சுங்க. உத்தர் சம்பர்க் கிராந்தி எக்ஸ்பிரஸில் ஜம்முலேருந்து கட்ரா போகிறோம். இது டெல்லியிலேருந்து வர வண்டி. வாங்க அப்படியே போகிற வழியில் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம போன மார்ச் மாதம் வந்து இந்த ராஜஸ்தான் ஜெய்சல்மேரில் இருக்க தார் டெசர்ட்லாம் போயிருப்போங்க, இந்த கேமல் சஃபாரி, ஜீப் சஃபாரி அதெல்லாம் சொல்லிட்டு. அதுக்கு ஆக்சுவலாக எப்போ பீக் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் தான். இப்போ அதுக்கான சூப்பர் சீசன் போயிட்டுருக்குங்க. உங்களில் யாராவது அந்த ஏரியாவுக்கெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு அப்போ ஹெல்ப் பண்ண அந்த ஃப்ரெண்டு இந்த வாட்டி வந்து கேட்டிருக்காரு, இந்த மாதிரி யாராவது உங்கள் சப்ஸ்கிரைபராக வந்தால் என்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், நான் வந்து நல்லா பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நிறைய பேக்கேஜஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் அவங்க கூட நீங்கள் போயிட்டு வரலாம், நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா நான் பர்சனலாக போன அவங்ககிட்ட நல்லா இருந்துச்சு. ஜஸ்ட் ரோட்டில் போகிறச்சே மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் அவர். கேம்பிங்கு, அதுக்கப்புறம் ஜீப் சஃபாரி, கேமல் சஃபாரி, அதுக்கப்புறம் அந்த டான்ஸு, நைட்டு புஃபே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். பேக்கேஜஸ் உங்களுக்கு வந்து 6,000 ரூபா, 8,000 ரூபா அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் எடுக்கிற அந்த ரூம் பொறுத்து, ஸ்விஸ் டைப் டென்ட்லாம் எடுத்தீங்கன்னா 12,000 ரூபா வரைக்கும் கூட இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன், காண்டாக்ட் நம்பர்லாம் இங்கே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா போயிட்டு வாங்க. நீங்கள் யோசிக்கலாம், நேற்று நம்ம வந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்லேயே கட்ரா போயிருக்கலாமே, எதுக்கு நம்ம இங்கே இறங்கி திரும்ப அடுத்த நாள் காலைல கிளம்பி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் போகிறது ஏதோ டிவிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குங்க. அந்த ஒரு கனெக்டே வரல, ஜன்னலையும் திறக்க முடியல, கதவும் திறக்க முடியல, ஒன்றுமே கனெக்டே இல்லை. சும்மா ஒரு ஏசி கூண்டில் உட்காந்து பார்க்குறதா நல்லா இருக்காது. இந்த ரூட் வேறு செம்ம சீனிக்காக இருக்குமா, அதனால தான் இறங்கி நம்ம ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இறங்கிட்டு நம்ம அடுத்த நாள் காலையில் இந்த வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். இந்த ரூட் உண்மையிலேங்க ஏகப்பட்ட டனல்ஸ், பிரிட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குமா. வாங்க ஒரு புடி பிடிப்போம் காலங்காத்தால. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த வைஷ்ணவி மாதா கோவில் வந்து இந்தியாவிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்லலாங்க. அதுவும் நார்த் இந்தியா மக்களுக்கு ஜெய் மாதாஜி இவங்க வந்து பயங்கர ஒரு மாதிரி கனெக்ட் ஆனது. உண்மையாக சொல்லணும்னா அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விட்டதே அதுக்கான காரணம் தாங்க. டெல்லியிலேருந்து இல்லை நார்த்லேயே இருக்க மக்கள் ஒரே நாளில் போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டு முடிஞ்சால் அன்றைக்கே பார்த்து ரிட்டர்ன் வரதுக்காக தான் அந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸே விட்டுருக்காங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜம்முன்றது உங்களுக்கு ஒரு பிளெயின் லேண்ட்ஸ் தாங்க. நம்ம சென்னை, டெல்லி இந்த மாதிரி ஒரு பிளெயினான ஏரியா தான். நம்ம காஷ்மீர் நோக்கி போக போக தான் உங்களுக்கு ஃபுல்லாக மலைத்தொடர்லாம் வரும். இந்த ஜம்முக்கும் காஷ்மீருக்கும் நடுவில் ஏகப்பட்ட மலைத்தொடர்களெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போனால் மட்டும்தான் காஷ்மீர் போய் ரீச் ஆக முடியும். இப்போ நம்ம வைஷ்ணோதேவி கட்ரான்றது காஷ்மீர் போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம உத்தம்பூர் அந்த மாதிரி ஏரியாவில் இப்போ கிராஸ் பண்ணி தான் போகிறோம். கீழே அப்படியே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து தவி ரிவர் அப்படின்வாங்க. இந்த தவி ரிவருக்கு ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குங்க. நம்மளோட விண்டர் ஜம்மு காஷ்மீர் சீரீஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய சீரீஸோட லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. செம்மையாக இருக்கும் விண்டர்ஸில் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க. நம்மளுக்கு ஜம்முலேருந்து இந்த கட்டுற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 கிலோமீட்டருங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காட் செக்ஷனு, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட டனல்ஸ், பிரிட்ஜஸ், ஏத்தம் இறக்கம்னு வரதுனாலேயே நம்ம வண்டி கிட்டத்தட்ட 1.5-2 மணி நேரம் பார்க்க ஆகுங்க, ஒரு ஒரு வண்டியும் பொறுத்து. நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் போகுதுங்க, ஒரு 8 மணி வாக்கில் தான் அங்கே போவோம் நம்ம. ஸோ வாங்க இந்த சீனிக்கான ஜெர்னியை ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜம்முவோட அந்த லேண்ட்ஸ்கேப்பே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்ம காஷ்மீர் நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் போகிறது லிட்ரலாக வந்து ஏதோ பறந்து போகிற ஒரு ஃபீல் தாங்க வருது. நிற்காமல் அது பாட்டுக்கு ஒரு ஒரு மலையிலேருந்தும் அப்படியே பிரிட்ஜில் தாவி தாவி போயிட்டுருக்கேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு சூப்பரான சன்ரைஸ் நடந்துகிட்ருக்குங்க. எக்ஸ்போசர் டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஓ மை காட், ஏங்க அந்த பக்கம் வந்து எட்டி பாருங்களேன், என்ன மாதிரி லொக்கேஷனுக்குள்ள நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம அந்த ஓ பேச முடியலங்க, என்னால அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. அப்படியே மேகத்துக்கு நடுவுல போயிட்டு இருக்கோங்க நம்ம. அப்படியே பாருங்களேன், ஐயோ 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 என்ன அழகடா சாமி. வாங்க வாங்க, நான் எதுவும் பேசல, அப்படியே இந்த சத்தத்துல அழகா ரசிக்கல இந்த இடத்த. பா 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 பா. எங்க மக்களே, இந்த டனலை பாருங்களேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா லைட்டிங் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டனலை. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியுது, அதுவும் இந்த ட்ரெயின் போற வேகத்துக்கு. இல்லை ட்ரெயினை கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிடு, கொஞ்சமாக இந்த இடத்தெல்லாம் வந்து வீடியோ எடுக்க விடு. அடிக்கிற சத்தத்தில் ஒன்றும் கேட்கக்கூட மாட்டேங்குது, அவ்வளோ ஸ்பீடுங்க. எடுத்ததுலேருந்து பறந்துக்கிட்டு போயிட்டுருக்கு ட்ரெயின், லிட்ரலாக சொல்லணும்னா. ஓ மை குட்னஸ், கீழே ரிவருங்க, நடுவில் ஒரு உயரமான பாலம், அங்கே ஒரு சன்ரைஸ். என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலைங்க, நீங்களே எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு. போடு போடு, தகிட தகிட, அத்தாடி ஏய். சத்தியமாக என்னோடய எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு லெவலே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பக்கம் என்னடானா இந்த இந்தியன் ரயில்வேஸ் கடலுக்குள்ளே போடுறாங்க, ஒரு பக்கம் என்னடானா பாலைவனத்துக்குள்ளே போடுறாங்க. ஒன்று இந்த மாதிரிங்க லிட்ரலாக அப்படியே ட்ரெயின் கிளவுட்ஸுக்குள்ளே போகுதுங்க. இந்த ஜெர்னியே இப்படி இருக்குன்னா காஷ்மீருக்குள்ளெலாம் வந்து வண்டி விட்டாங்கன்னா எப்பா சாமி. ஏய் யாரியா நீங்கள், சல்யூட்டுங்க இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு பெரிய சல்யூட். இதை பண்ண அந்த இன்ஜினியர்ஸ்லாம் நீங்கள் வேற ரகம்யா. இப்போ நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் அர்லியா 6:56 ராம் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷனுக்கு வந்தாச்சுங்க. உதம்பூருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ராம் நகர் ஜேஎன்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏகப்பட்ட ராம் நகர் இருக்கலாம். ஸோ இந்த ஏரியா வந்து சுற்றி மலைங்க, சுற்றி மலைக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு இடம். அப்படியே பாருங்களேன், வாய்ப்பே இல்லைங்க. த பெஸ்ட் டிசிஷன் எவர் அப்படின்னு நேற்று அந்த வண்டியை இறங்கி இந்த வண்டியில் வரான்னு சொன்னதுக்கு. த பெஸ்ட் டிசிஷன் எவர் அப்படின்னுவேன், நேத்தி மட்டும் நான் அந்த வந்தே பாரத்லேயே கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக செம்மையாக வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும் நேச்சரோட, நேச்சரோட கனெக்ட் பண்ணி அந்த சவுண்டு அந்த காத்தோட என்ஜாய் பண்ணாதான் அல்டிமேட்டாக இருக்குங்க. எவ்வளோ ரிவர் கிராசிங்கன்றீங்க, அந்த தவி ரிவரையே நம்ம அத்தனை தடவை கிராஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜம்மு வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தேன் தெரிஞ்சிருக்கும், தவி ரிவர்னால் அந்த ஜம்மு தவி ரயில்வே ஸ்டேஷன்லாம் என்ன வந்து அர்த்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. போப்பா அல்டி அல்டி அல்டியோ அல்டி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம லாஸ்ட் டைம் வந்து அந்த பன்னிஹால்லேருந்து ஜம்முக்கு வந்து பை ரோடு வந்தோம்லங்க, அதுலேயே நம்ம எவ்வளோ டனல்ஸ் பார்த்தோம். அது ஈக்குவலாங்க, அவ்வளோ டனலு. வண்டி வெளில வந்தோன்னே அடுத்த டனல் அடுத்த டனல் அடுத்த டனல்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஒரு டனல்லாம் செம்ம லென்த்தாக இருந்ததுங்க. இந்த ஒரு ஒரு டனல்குள்ளேயும் வண்டி வெளில போயிட்டு வெளில வரும்போது ஏதோ பிளாக் ஹோல் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வர மாதிரி இருக்குங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக லொக்கேஷன் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ பனியாகவும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு சொர்க்கத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ட மாதிரி இல்லை இப்போ பார்க்க. இங்கே பாருங்கள் மக்களே, லிட்ரலாக நம்ம இப்போ வந்து பறந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு. அப்படியே வந்து நம்மளோட மேகம் தடையை கொடுத்துட்டு போகுது. ஆத்தாடி ஆத்தா என்ன மாதிரி இருக்கியா எப்பா. காஷ்மீருங்க நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணியே ஆகணும். வண்டி ஒரு 10 நிமிஷம் அர்லியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன், எல்லோரும் இறங்கியாச்சு ட்ரெயினை விட்டு, எல்லாம் அப்படியே ஃபோட்டோஸ் கிட்டோஸ் எடுத்துனா அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. என்ன பாதி பேருக்கு இங்கே செல்ஃபோன் வேலை செய்யாதான் பிரச்சனை, உங்களோட ப்ரீபெய்ட் சிம்ஸ் வேலை செய்யாதுங்க. நல்ல வீடியோவில் உங்களுக்கு அதை ரிமைண்ட் மட்டும் பண்ணிடுறேன், ஏன்னா நிறைய பேர் அந்த விஷயம் தெரிஞ்சிக்காமல் வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு போஸ்ட்பெய்டு சிம், அதாவது வந்து நீங்கள் யூஸ் பண்ண அப்புறம் பணம் கட்டுற ஒரு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம செல்ஃபோன்லாம், அது மட்டும் தான் வேலை செய்யும். கவலைப்படாதீங்க, நீங்கள் தங்குற இடத்துலையோ ஹோட்டல்ஸ்லையோ ஒய்ஃபை இருக்கும், அதை வச்சு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு போஸ்ட்பெய்டு சிம் வாங்கிட்டு வந்துடுங்க. அதுவும் இல்லைனா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து ஒரு லோக்கல் சிம் வாங்கிக்கோங்க, அது ப்ரீபெய்டாக இருந்தாலும் சரி, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் திரும்ப கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஃப்யூச்சரில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எம்மாடி இந்த ஸ்டேஷனில் என்னங்க இவ்வளோ குரங்காக இருக்குது எப்பா, எல்லாம் நல்லா புஜிட்டிக்காக வேறு இருக்குது, போலீஸ்லாம் பயப்படாமல் இருக்காங்கப்பா, எத்தனை குரங்குடா எப்போ போப்பா. சூப்பருங்க, கிளம்பியாச்சு, அடுத்த நம்மளுக்கு உத்தம்பூர் தான் ஸ்டாப்பிங்க. உத்தம்பூர் வந்தாச்சுங்க,
ஆர்மியோட ரெடியா இருக்காங்க. கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம், அப்புறம் பேசுவோம். நம்ம காஷ்மீர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க, இங்க ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கும் ஆர்மிக்கும் சிஆர்பிக்கும் யாருக்கும் வித்தியாசம் இருக்காது. எல்லாருமே வந்து கன் வச்சிருப்பாங்க, எல்லாம் ரொம்ப பயங்கரமா தான் இருப்பாங்க பாக்குறதுக்கு. ரொம்ப கஷ்டங்க இது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பயங்கரமான ஆர்மி பேஸ் மாதிரி இந்த உத்தம்பூர்லாம். நல்ல உங்களுக்கு சூப்பரான நேச்சர் இருக்குது. இங்கேருந்து அடுத்தது கட்ரா தான், ஒரு சின்ன டைவர்ஷன் எடுத்து கொஞ்சம் தூரம் தான் போகணும். வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஜெர்னியை. பயங்கரமாக இருக்குங்க, காஷ்மீர் வந்தாலே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒன்று நம்மளுக்கு கரெக்டாக 25 கிலோமீட்டர் தாங்க இருக்குது கட்ரா ரீச் பண்ணுறதுக்கு. வண்டி பக்கம் ஆன் டைமில் போயிட்டுருக்கு, நோ இஷ்யூஸ். 8 மணிக்கெலாம் நம்ம கட்ரா போய் ரீச் ஆகிடுவோம். போயிட்டு மா வைஷ்ணவ தேவி அம்மாவை சேவிப்போம். அதுக்கப்புறம் நம்மளால் செக்இன் ரூம் எதாவது எடுக்கணும். இன்றைக்கி ஸ்டே வந்து கட்ராவாக தான் இருக்கும் நமக்கு. நாளைக்கு நம்ம கட்ராலேருந்து காஷ்மீருக்கு போகலாம். இப்போ நீங்கள் ட்ரெயினில் காஷ்மீர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் நியரஸ்ட்டு வந்து உத்தம்பூர் தாங்க. உத்தம்பூரில் இறங்கிட்டு இங்கேருந்து உங்களுக்கு பன்னிஹாலுக்கு உங்களுக்கு வண்டி நிறையா கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் பனிஹால் போயிட்டு பனிஹாலேருந்து நீங்கள் மறுபடியும் ட்ரெயினில் போய்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு என்ன லெஸ் தென் 100 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து பை ரோட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜம்முலேருந்து ஏகப்பட்ட வண்டி இருக்குது உங்களுக்கு, உத்தம்பூர்லேருந்து ஏகப்பட்ட வண்டி இருக்குங்க. நீங்கள் எப்படி வேணால் பனியால் போய் ரீச் ஆகிக்கலாம். ஹாய், நம்ம அழகுன்னா நம்ம அழகு தான்ப்பா. இந்த கட்ரா வந்து நம்மளுக்கு டைரக்ட் ரூட்ல கிடையாதுங்க. நீங்கள் ஜம்முலேயும் ஸ்ரீநகர் போனீங்கன்னா அந்த ஸ்டேட் ரூட்ல அந்த ஹைவேல இந்த கட்ரா வராது. இந்த மா வைஷ்ணவ தேவி கட்ராக்காக நீங்கள் ஒரு சின்ன டைவர்ஷன் எடுக்கணும். ஐ கேஸ் ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன் இப்படி வந்து போனீங்கன்னா. பட் சூப்பர் ஒர்த்தியாக இருக்குங்க, லொக்கேஷன்லாம் தரமாக இருக்கு. அப்படியே திரும்பி பாருங்களேன், அப்படியே பறக்குது வண்டி ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு. எதுவுமே உங்களுக்கு வந்து இங்கே இடைஞ்சலே கிடையாது, அப்படியே ஃபுல்லாக ஃப்ளையிங் மட்டும்தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா, நம்ம இப்போ கட்ரா கிட்ட வந்தாச்சு. ஜஸ்ட்டு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போகிறதுக்கு. அப்படியே அழகாக போகலாம் வாங்க, ஒரு சூப்பரான சன்ரைஸோட. போலோ ஜெய் மாதாஜி அப்படின்னு தாங்க இருக்கு. அதி பிரம்மாண்டமாக இருக்குங்க பின்னாடி மலை. வெயில் கொஞ்சம் அதிகமாக கண் வருதுல. ஒரு ஹெலிகாப்டராக பறந்துக்கிட்டு இருக்கு மேலே பாருங்க. ஜம்மு காஷ்மீரில் இதெல்லாம் ரொம்ப சகஜவங்க, ஹெலிகாப்டர் பறக்கிறதும் அது போகுது இது போகிறதுன்னு சொல்லிட்டு முன்னாடி பயங்கரமாக இருக்குது. போயிட்டு நம்ம ரூம்ஸ் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் மலை மேலே எப்படி போகிறது. ரொம்ப ஹைட்டாக இருக்கும் போல் இருக்கே. இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஹை செக்யூரிட்டி ஜோனில் வருங்க. இப்போதைக்கு நார்த்து வந்து நம்ம இந்தியாவோட கனெக்டாக இருக்க ஒரே ரயில்வே ஸ்டேஷன் இது தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிரேக், மறுபடியும் உங்களுக்கு அடுத்த ரூட் ஆரம்பிக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டாங்க போலீஸ், ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஆர்மி எல்லாரும் உங்களை அப்படியே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க, வெளில வெளில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எம்புட்டு ப்ரொடெக்ஷன்ரா எவ்வா, இது ஹை ப்ரொடெக்ஷன் ஜோன்னால நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில போகிறதே ஃபுல் செக்யூரிட்டிக்கு அப்புறம் தாங்க போக முடியும். செம்ம செக்யூரிட்டி செக்காக இருக்குது பாருங்களேன், எத்தனை பேர். ஐயோ யோ, இதான் நான் முதல் தடவை கட்ரா சைடு வரேன். நம்ம ஜம்மு காஷ்மீரில் நிறைய தடவை போயிருக்கோம், பட் கட்ரா சைடு தான் ஃபர்ஸ்ட் வரதுனால எல்லாமே பயங்கர புதுசாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்லாம். எம்மாடி மேலே, இது வந்து ஒரு குகை கோவில்னு நினைக்கிறாங்க. இதான் நம்மளுக்கு உள்ளே வந்து கர்ப்ப கிரகத்தில் இருக்குமா, அதாவது உள்ள சாமி இவங்க தான். இதுதான் வந்து வைஷ்ணவ தேவி மாதா கோவில். இது ஒரு சூப்பரான மேட்ரு என்னன்னா, இல்லை இங்கே பாருங்க மக்களே, இங்கே 3 அம்மன்கள் இருக்காங்கங்க நம்மளோட காமக்கியா மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மகாகாளி, ரெண்டாவது இருக்கிறது வந்து மகாலட்சுமி, மூணாவது இருக்கிறது வந்து மகா சரஸ்வதி. இது ஒரு செம்மையான மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது என்ன லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க பாருங்கள், காஷ்மீரில் தமிழ். அதாவது இது ஜம்மு, ஜம்மு காஷ்மீரில் தமிழ். வேற மாதிரிங்க, எங்கே இதுங்க தமிழ் வந்துச்சிங்க. சம சம ஐயோ ஐயோ, ஒரு இடத்துக்கு நீ எதுவுமே தெரியாமல் எதுவுமே ரிசர்ச் பண்ணாமல் வந்த இப்படி தாங்க இருக்கும். நான் ஏதோ நினச்சேன் சரி வர ரயில்வே ஸ்டேஷனில் இன்னும் ஒரு 2 மணி நேரம் போயிட்டு மலை ஏறிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கிடையாது, இங்கே ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணணுமா மேலே போகிறதுக்கு. ஏதோ அமர்நாத் யாத்திரா மாதிரி இருக்குது பில்டப்ஸு. இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஏதோ கார்டு வாங்கணுமா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு செக் போஸ்ட்டுக்கு போய்ட்டு அங்கே செக்கிங் முடிச்சுட்டு
பான்கங்கான்னு தாண்டி அங்கேருந்து யாத்திராவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து ஒரு கோயிலுக்கு போய் அங்கேருந்து ஒரு 5-7 கிலோமீட்டர் நடந்து இந்த மலைக்கு வந்து அங்கிட்டு சைடு போகணுமா. அங்கே போனால் தான் நம்மளுக்கு வந்து மா வைஷ்ணவ தேவி குகை வருமா, அங்கே தான் கோவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் ட்ரெக்கிங் ஆகுது. ஸோ அப் அண்ட் டவுன் போயிட்டு வரணும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகிடுமா. இல்லை இதெல்லாம் யாருமே சொல்லலையே எனக்கு. சரிங்க, எனக்கான விஷயம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த வீடியோ இங்கே எண்ட் பண்ணிக்கலாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பக்கத்துலேயே இருந்த இதே வீடியோலேயே கட்ராவை காட்டிட்டு வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இப்போ தாங்க தெரியுது நம்மளுக்கு மேட்ரு, இங்கே வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது, பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து யாத்திரா போகலாங்க இங்கேருந்து மா வைஷ்ணவ தேவி கட்ராக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். லைஃப் இஸ் ஜஸ்ட் என்ஜாய், பாய் மக்களே பாய். இந்த மலையில் ஏறி போகிறோம், கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம். ஹெலிகாப்டர் சர்வீஸ் இருக்குது, ஒரு ஆளுக்கு 2000 ரூபா வா, நேராக கோயிலுக்கே போய் இறக்கி விட்டுரும். பார்க்கலாம் வாங்க அடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாய். இந்த வீடியோலேயே நம்ம ட்ரெயின் டு காஷ்மீர் என்ன ஸ்டேஜில் இருக்குது, நம்ம இப்போ இங்கே இருக்கோம், இங்கேருந்து எதை கனெக்ட் பண்ணால் நம்ம வந்து காஷ்மீரை தான் ஸ்ரீநகர் வரைக்குமே நம்ம வந்து ட்ரெயின்லேயே போய் சேர்ந்துடலாம், அது எவ்வளோ நாளாகும் அப்படின்னு பார்த்துடலாங்க. நம்ம இது ஏற்கனவே நம்மளோட வின்டர் ரைடு அதாவது வந்து ஸ்னோ ட்ரெயின் ஆஃப் இந்தியாவிலே பார்த்துருப்போம், பட் இப்போ அதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ வாங்க மேப்பில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த மெயின்லேண்ட் இந்தியாவையும் காஷ்மீர் வேலியும் கனெக்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஜம்முலேருந்து கட்ராக்கு எந்த அளவுக்கு வேகமாக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே ரோட் மூலியமாக போனோன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ வண்டி ஆகும், எவ்வளோ ஃபியூவல் செலவாகும், எவ்வளோ டைம் வேஸ்ட்டு. பட் நம்ம இன்றைக்கி ட்ரெயின் ஃப்ளைஓவர் சர்வீஸ் மாதிரி அவ்வளோ மக்களை சர்ன்னு கூட்டு வந்தாச்சுங்க கட்ராக்கு. இப்போது நம்மக்கிட்ட அதாவது இந்தியன் ரயில்வேஸ்ட்ட மெயின்லேண்ட் இந்தியாவிலேருந்து கட்ரா வரைக்கும் ட்ராக்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி பனிஹால்லேருந்து பாரமுலா வரைக்கும் ட்ராக் இருக்குது. நம்ம இப்போ கனெக்ட் பண்ண வேண்டியது இந்த கட்ராலேருந்து இந்த பனிஹாலை மட்டும்தான். இப்போ அதில் தாங்க நீங்கள் ரீசெண்டாக வந்து நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த சின்ன பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க அந்த பிரிட்ஜு, வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ். இது தான் இந்த மலையிலேருந்து இந்த மலை. இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல எத்தனை மலையிலேருந்து மலை பறந்தோம்ல, அதே மாதிரி ஒரு மலையிலேருந்து 100 மலை பறக்கணுங்க. இந்த ரயில்வே பிரிட்ஜு தாங்க இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பட் பிரிட்ஜு மட்டும்தாங்க முடிஞ்சிருக்கு. ஒன்றும் ட்ராக் போடுற வேலை, அது டெஸ்டிங் வேலை அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கூடிய சீக்கிரம் அதாவது 2024லேயோ இல்லை 2025லேயோ சென்னையிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம டைரெக்டாக ட்ரெயின்ஸ்லேயே போகலாங்க. ஸோ இப்போ ரூட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ரா சின்ன பிரிட்ஜு அங்கேருந்து பனிஹால் கனெக்ட் பண்ணி பனிஹால்லேருந்து நம்ம நேராக பாரமுலாவுக்கு ஸ்ரீநகர் வழியாக போக வேண்டிதான். ஸோ மை ஹோல் இண்டியா வில் பி கனெக்டட். நம்ம அப்போ தாங்க சொல்ல முடியும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் ட்ரெயின்லேயே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வந்த இந்த ரூட்டே இவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னா, அதாவது ஜம்முலேருந்து கட்ரா வந்த இந்த ரூட்டே அழகாக இருந்துச்சுன்னா, பட் இந்த ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம பனியாலேருந்து ரூட்டு பார்த்துட்டோம், அந்த ஸ்னோ மோதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் சீரியஸ்லி வெயிட்டிங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த முழு ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் ஆகி சென்னையிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெயின்லேயே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஜெய் இந்தியன் ரயில்வேஸ், ஜெய் ஹிந்துங்க. இது வரைக்கும் இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு டாப் நாச்சுங்க.